குடிசை எப்படியா எரிஞ்சது? யாரும் வேணுமேனு எடுத்து வச்சிருக்காங்க. அதான் எரிஞ்சது சும்மா. குடிசை எப்படியா தானா எரியும்? தானா எரிஞ்சது இல்லைங்க, வேணும்னு யாரும் நெருப்பு வச்சிருக்காங்க. குழப்பமா இருக்குது. பெரியவங்க தாய்மார்களை குழந்தைகள கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம அழிச்சவங்களை நாம ஒழிச்சாகணும். பணபலம், ஆள்பலம், செல்வாக்கு, இத்தனை நிறைஞ்ச ஒரு மூர்க்கத்தனமான கூட்டத்தை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாம் எதிர்நோக்கி இருக்கு. இந்த லட்சிய போராட்டத்துக்கு எதிர்ப்புகள் வரும், அதை தகர்த்தெறிவோம். ஓ மை காட், பீ கேர்ஃபுல். எஸ் சார். என்ன நடக்குது? மெட்ராஸ்ல குறுக்கு பெட்ட, கொலகாலம் பெட்ட, சைதா பெட்ட, அத்தனை ரவுடிகளையும் நான் பார்த்திருக்கேயா? எங்க சென்று செய்யலையா? லட்டுக்கு லட்டு முட்டியால் அடிப்பேன். நீங்க ஒண்ணு ஏயா சிரிக்கிறீங்க? வாய் இருக்குது, சிரிக்கிறோம். அது தப்பா? தப்பு தப்பு தப்பு. அது சிரிக்க கூடாது, அந்த நாட்டுல சட்டம் போட்டிருக்காங்களா? சட்டத்தை பத்தி புரிஞ்சுட்டவங்க ஏயா கொலை பண்றீங்க? எங்க போய் கேளியா? சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஏட்டையா எங்க சினிமா ஷூட்டிங் பாத்துருக்காரு? எங்க அந்த புத்து? இங்கதான் இருக்க. அண்ணா கூண்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிங்கயா? கூண்டுக்குள்ள இருக்கிறவங்கள விடுவிச்சுட்டு போக கொண்டு போறதுக்கு இப்படி ஒரு திட்டமா? எங்க போறேன்னு நான் பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் லெட்டர் படிச்சதும் மாமா வீட்டுக்கு ஓடியற, அந்த நேரத்துல மாமா பயந்தடிச்சு வீட்டுல இருந்து வெளியே ஓடியற, எல்லாரும் வெடிக்கும் வெடிக்கும்னு காத்துட்டு இருந்தப்போ அவர் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க ஆளுங்களை எல்லாம் தந்திரமா விடுவிச்சு போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டார். என்னடி இது கதை மாதிரி இருக்கு? என்ன இருந்தாலும் அவரோட துணிச்சல் யாருக்கும் வராது. யாருக்குடி? நம்ம மாமாடா. அதானே அவரோட துணிச்சல் யாருக்கு வரும்? வெடிகுண்டு வச்சிருக்கேன்னு கடுதாசி போட்டா பயந்துருவார? அதானே போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சி ஆளுங்களை விடுவிச்சு போலீஸ் ஜீப்ல கொண்டுட்டு போயிட்டானா? போலீஸ்காரங்களே மாத்திரா
ஆனா நம்ம மாமாவை ஏமாத்த முடியாது. ராசாத்தி, நான் பெத்த மகளே உனக்கு புத்தி வந்துருச்சு, அது போதும் தியாத்தா, அது போதும். அடியே, இது பெரிய ஆளுடி. மணியகாரம் மைனர், அவங்களை சேர்ந்த கூட்டு அத்தனை தெரியும். ஒரே நாள் இந்த துப்பாக்கியால சுட்டு பொதுக்கிற சொல்லு முத்து. இப்ப நான் புறப்படுறேன். இல்ல முத்து, மைனர் அளிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடு. எங்க அம்மா அப்பா சாகிறப்போ பூரணிக்கு வயசு 5 இருக்கும். பெத்தவங்க இல்லாத குறை தெரியாத அளவுக்கு அவளை நான் வளர்த்து வந்தேன். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ சந்தோஷமா வாழ்றது என் கண்ணால பாக்கணும்னு எவ்வளவு ஆசையோடு இருந்தேன். ஆனா இறக்கமே இல்லாத பாவி அவளை அழிச்சிட்டான். எப்பவும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கிற என்ன நிரந்தரமா ஆள வச்சுட்டான். அந்த மைனர் பையனை நான் தான் கொல்லுவேன், அதுதான் நியாயம். இதுக்கு நீ எந்த மறுப்பு சொல்லக்கூடாது. நீ சொல்றது நியாயம் தான். கூட பிறந்த தங்கச்சியை பறி கொடுத்துட்டு நீ தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியுது. அதே நேரத்துல உன்னோட ஆவேசத்தின் அர்த்தமும் எனக்கு புரியுது. இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க, அவங்களை அழிக்கிறதா நம்ம குறிக்கோள். இதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை இல்லையா? ஆமா. எப்படி நம்ம ஜனத்தை கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம தீ வச்சு கொடுத்துறாங்களோ நாமும் அதே மாதிரி செய்யணும். இதையெல்லாம் செய்யறது சட்டவிரோதமான செயல் தான். இருந்தாலும் இப்ப நாம இருக்கிற நிலைமையில நமக்கு பாதுகாப்புக்காக தான் இதை செய்யறோம். இதை யாரும் மறந்துடக்கூடாது. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடித்தது நீயா, அடித்தது என்ன.
காற்றை குடிக்கிறேன், தவிக்கிறேன், என்னை நானே அணைக்கிறேன், திரிக்கிறேன் தனிமையில் என்னை நீங்க அழைத்தது, என் நெஞ்சில் மின்னல் அடித்தது. என்னமா அடிக்கிற? என்னடி இது? இன்னும் சின்ன குழந்தை நினைப்பா? நல்ல கட்டத்துல வீணா கெடுத்துட்டியம்மா. நல்ல கட்டமா? என்னடி சொல்ற? வந்தமா ஒரு கனா. கனா கண்டியா? வரு, இனிமே நீ என் பக்கத்துல படக்கூடாது, போய் மாடியில படு. எந்திரடி, மாடியில படலாம், மடியில் படுக்கிறிய, பாடிப்போ. என்னம்மா, காலா காலத்துல ஒருத்தனுக்கு கட்டி வச்சாதான் நீ சரிப்பட்டு வருவே. ஏ எந்திரடி, மாடிப்போ. சினுங்க பாடுங்க, சினுங்க போடி.